டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இந்த சீசன்ல நிறைய வீடுகளில் பாம்புகள் உள்ள நுழைஞ்சிருச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் நமக்கு ஒரு டவுட் வரும் வாசக்கதவு எல்லாத்தையும் நல்லா சாத்தி வைக்கிறோமே நல்ல ஜன்னல்லாம் கிச்சனும் சாத்தி வச்சிருக்கமே எப்படி இந்த பாம்பு வந்து உள்ள நுழைஞ்சது நமக்கு தோணலாம் ஆனா நீங்க எல்லா கதவையும் மூடினாலும் எல்லா ஜன்னல்களையும் ஓடினாலும் எல்லா கிச்சனும் மூடி வச்சிருந்தாலும் வீடுகளுக்குள்ள பாம்புகள் நுழையிறது உண்டு எப்படி நுழையும் அதுக்கான ஒரு தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சொல்ல போகுது அதை எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குறிப்பா நிறைய வீடுகள்ல பாத்ரூம்ல பாம்புகள் வரத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏசி வழிய ஏசிக்குள்ள பாம்புகள் வந்துருக்கு அது போல நிறைய வீடுகளுக்குள்ள இந்த மழை சீசன்ல சில வீடுகள்ல வந்து படுக்கையில அவங்களோடய சேர்ந்து அந்த நைட்டு படுத்திருந்து இருந்து ஒருத்தர் எழுந்து காலையில வந்து பாம்பு இருந்துருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப சமீபத்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழியோட வீட்டுல அவங்க பாத்ரூம் திடீர்னு பார்த்தா நல்ல படம் எடுத்து அது நிக்குது பாம்பு அவங்க வந்து திகைச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இது போல வந்து மழை சீசன் அப்படிங்கிறது பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ளே நுழையுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வழியா இருக்கு இந்த மாதிரி பாம்புக்கு அடியில் அதிகமாக உயிரிழக்கிறவங்களும் இந்த சீசனில் அதிகம் ஸோ இதுல நம்ம காப்பாற்றிக்கிறது எப்படி வந்து பாம்புகள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும் ஒரு எஃபெக்டிவான அந்த ஹோம் ரெமடியை வச்சே நம்ம பாம்புகள்ட்ட இருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது

எலி தொல்லை வந்து நம்ம வீட்டுல வராம இருக்கிறதுக்கு நாம வந்து இந்த உணவு எல்லாம் எப்படி இந்த திறந்து திறந்து நிறைய வீடுகள்ல வந்து வச்சிருவோம் அல்லது நைட்ல வந்து கழுவாம அப்படி பாத்திரத்தை அப்படி வச்சுட்டு இல்லது பாதி கழுவிட்டு அப்படி காலையில தேய்ச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நைட்ல வந்து அந்த எலிகள் உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாயிடுது அப்புறம் நிறைய வீடுகள்ல உள்ளேயே தங்கிட்டு இருக்கும் இந்த எலிகள் வந்து பாம்பு அப்படி ஈர்த்துட்டு வந்துருது வீடுகளுக்குள்ள அதனால வந்து வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி எலி தொல்லை இல்லாம முதல்ல பாத்துக்கணும் அதுவே வந்து பாம்புகளை தவிர்க்கிறதுக்கான முதல் வழி நம்பர் டூ நமக்கு வீடுகளுக்குள்ள இந்த ஒரு ஓட்டை அல்லது சுவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பாம்புகள் அதன் மூலம் வந்து உள்ளார வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அதாவது மிகப்பெரிய கிராக் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஓரளவுக்கு சின்ன கிராக்ல கூட சிறு பாம்புகள் வருந்துரும் அது போல அது மாதிரி ஓட்டைகள் எதுக்காவது நம்ம வந்து ஏசியுடைய அந்த ஒயர் உள்ளார வர்றதுக்காக நம்ம போட்டிருக்கலாம் அல்லது வந்து வேற எதுக்காக டிவி ஆண்டனா கொண்டு வர்றதுக்கான வயர் போட்டிருக்கலாம் இந்த மாதிரியான அந்த இதுக்கு வயர்களுக்காகவோ அது வந்து வேற எதுக்காகவோ தண்ணி டேப் போடுறதுக்காகவோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து ஓட்ட போட்டிருப்போம் வீட்டில் வந்து எந்த ஓட்டையுமே இல்லாம சுவர்ல இல்லாதபடி நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது முக்கியமான பொறுப்பு கான்கிரீட்ல நல்ல அழுத்தமா வந்து சீல் வச்சிடணும் வீட்டுக்குள்ள எதுவுமே வராது முடியாதபடி இது வந்து பாம்புகள் உள்ள நுழையிறத தவிர்க்கும் பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்மளுடைய வீட்டோட இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னா முக்கியமானதே வந்து இதுல அந்த பாம்புல வந்து தண்ணீர்ல வந்து ரொம்ப வேகமா அணிந்த கூடியது கஷ்டமில்லாம வீட்டுக்குள்ள நுழையும் அதுக்கு குறிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் ட்ரைனேஜ் அந்த அடைப்புகள் இல்லாம அதே போல வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம்ஸ்ல இந்த ட்ரைனேஜ் போகக்கூடிய அந்த வழிகள் வந்து எப்பவுமே நல்லா சீல் வச்சு நல்லா வந்து அவங்க சிமெண்ட்ல நல்லா ஓட்டி சீல் வச்சு அது மேலேயும் வந்து வேற ஏதாவது வச்சு அது க்ளோஸ் நைட் எல்லாம் பண்ணி பண்ணிடும்படியா அதை வச்சுக்கணும் என்னன்னா அதன் வழியா ஈஸியா வந்து பாம்புகள் வந்து அப்படிதான் உள்ள நுழையுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாம்புகள் வந்து டாய்லெட்ஸ்குள்ள இந்த சீசன்ல நிறைய வந்துடுது எப்படி டாய்லெட் டாய்லெட்டுக்குள்ள வருது அப்படின்னு அந்த டாய்லெட்டுடைய அந்த மெயின் வழி வழியா தான் வந்து வருது அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அதோடைய அந்த வெளிப்புற அந்த ஓட்டையில இருந்து அது வந்து அப்படியே நீந்தி அது உள்ளார வந்து அந்த டாய்லெட் பவுல் இருக்குல்ல அதுல வந்து தலை காட்டி அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பாம்புகள் வந்து நிறைய இது மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்து அது வந்து வீடு வீடியோவாகவும் அதை வந்து படமாகவும் வந்து எடுத்து நெட்லே எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது வழியா அது போல வர்றதை வந்து நம்ம வந்து தடுக்கணும்னா நைட்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூடி வச்சிடுங்க டாய்லெட்டோட அந்த பவுல வந்து நல்ல டைட்டா மூடி மேலே ஏதாவது ஒரு இது ஒன்று டைட்டா வச்சிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து அதன் வழியா அது ஸ்னேக் என்ட்ரு ஆகாம வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அத்தோடு ரொம்ப கிளீனாகவும் வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து நல்லா கிளீன் பண்ணி அதை வந்து வச்சுக்கும் போது அது கொஞ்சம் நம்ம அந்த இதுல இருந்து ஆபத்துல இருந்து தடுத்துக்கலாம் நம்ம வீடுகளில் செல்லப்பிராணிகளா நாய் இல்ல இந்த பூனை இந்த மாதிரி வளர்க்குறது கூட வீட்டுக்குள்ள இந்த பாம்புகள் உள்ள வராமல்படி தடுக்கும் என்னன்னா வீடுகளுக்குள்ள இந்த நாய் இந்த பூனை இதெல்லாம் உழவுறத பார்க்கும் இந்த இந்த பாம்புகளும் உள்ள வர்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு வந்து அப்படியே அது உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நாய் வந்து அதை பார்த்த உடனே பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்கும் ஓ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சுடாது நிறைய இடங்கள்ல வந்து பாத்துருப்பீங்க இந்த அந்த பாம்புகளோட வந்து சண்டையிட்டு எஜமான காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிச்சு அதை சாகடிக்கிறது

சில இடங்கள்ல அந்த நாயும் பரிதாபமா அந்த எஜமானனுக்காக அந்த பாம்பட்ட கடி வாங்கி அது போல இறந்துட்ட நாய்களும் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த எஜமானுக்காக இந்த மாதிரி பாம்புகள்ட்ட இருந்து காப்பாத்தின நாய் பூனை இதெல்லாமே நிறைய இருக்கு இது வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பினாயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த பினாயில் வாசனை வந்து பாம்புக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அதனால ஏதாவது வீட்டுக்குள்ள வந்து அந்த பினாயில் வாசனை இருக்கும்படியா குறிப்பா பாத்ரூம் முழுசா அந்த பினாயில் வாசனை இருக்கும்படியா நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தா ஓரளவு பாம்புகள் உள்ளே வர்றதை வந்து தவிர்க்க முடியும் இன்கேஸ் வந்து கண்ணுக்கு முன்னால் இப்போ பாம்பு இருக்குது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பாம்பு அந்த ஃபினாயிலுடைய இதை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி அந்த பாம்புக்கும் நமக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நீங்கள் விசிறி அந்த தண்ணியை ஊற்ற ஊற்றுனீங்கன்னா பாம்பு வந்து அந்த வாசனைக்கு அதுவே வந்து இந்த பக்கம் வராமல் தூரமாக தள்ளி அந்த பக்கம் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினாயில் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க மழை மழைநாளில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்ல புல் எல்லாம் நிறைய வளர்ந்து அப்படி ஒரு புதர் மாதிரி மண்டி கிடக்குது ஸோ இதுகளுக்குள்ள அந்த பாம்புகள் வந்து ஒழிஞ்சுருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது குறிப்பாக வீடுக்கு வாசலில் அல்லது சைடில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து இந்த சமயத்தில் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுடுங்க முக்கியமாக அந்த செடி வளர்க்குறவங்க அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருங்க அந்த சீசனில் அப்போது என்ன தரையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த தொட்டி செடி வளர்க்குறவங்க இன்னும் கவனமாக இருக்கணும் என்னென்னா தொட்டியை சுற்றி அது வந்து உள்ளறையோ அல்லது வந்து தொட்டியை சுற்றியோ பாம்புகள் வந்து உக்காந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது சமீப காலமாக நான் ஒரு சில கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க நிறைய பாம்பு கடிகள் தெரியாமலே கூட நிறைய பேர் வந்து இங்கே வந்து இறந்து போயிடுறது உண்டு என்னென்னா இந்த தொட்டி செடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் வந்து இப்போது நல்ல பாம்பு அந்த மாதிரின்னா உடனே உஸ்னு அப்படி படம் எடுத்து அது சீறி அது இருக்கிறத காட்டி கொடுக்கும் ஆனால் அதுக்குள்ளே இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பெரிய நிறைய வந்து அதுக்கு அடியில் அது இருக்கிறதே தெரியாமல் அதே போல் அது கடிக்கிறதும் தெரியாதான் அது எப்படின்னா ஒரு மாதிரி சாதாரணமாக செடியை தொடும்போது செடி வந்து நம்ம உடம்புல பட்டா எப்படி இருக்கும் லைட்டாக ஒரு தொடர்து இருக்கும்ல அது மாதிரி தான் அந்த பாம்பும் வந்து அது பைட் பண்ணும்போது அந்த பாம்பு கொடி அது போல சாதாரணமாக தான் இருக்கும் சின்னதா ஆனா கொஞ்ச நேரத்தில் அது என்ன அப்படின்னே தெரியாதபடி அந்த விஷம் வந்து தலைக்கேறி அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே கூட இறந்து போயிடுறாங்க அல்லது தூக்கிட்டு போய் என்னன்னே தெரியாமலே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்க போய் ஓ பாம்புக்கடின்னு கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தொட்டி செடி வளர்க்குறவங்க கண்டிப்பா வந்து அது கீழே எதாவது இருக்கா செடிக்குள்ள அந்த தொட்டிக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எப்போயுமே வந்து அங்கே போனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணுறதை மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் ரொம்ப அடைசலாக அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து பாம்புகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஆகிடுது அந்த வீடு என்னென்னா அந்த பாம்புகள் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல எப்போவது அது உள்ளார நுழைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது போய் இந்த அடைசல்களில் போய் ஒழிஞ்சுக்குது ஒழிஞ்சிக்கிருக்கும்போது நமக்கு யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது வெளியில் வரும்போது தான் வந்து நமக்கு வந்து தெரியுது ஸோ அதனால் இந்த அடைசல்கள் அப்படிங்கிறது வீட்டில் எப்பவுமே இல்லாதபடி வச்சுக்கோங்க பாம்புகளுக்கு வந்து எதிரி கீரி புல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரி புல்ல வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களும் இருக்காங்க வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம சென்னையிலேயே கூட அதை வளர்க்குற ஒரு ஒருத்தர் இருக்கார் ஸோ இது வந்து இது போல் ஒரு பாம்புகள் நிறைஞ்ச இடம் அப்படிங்கிற அந்த ஆபத்துக்கு உள்ளான சில இடங்களில் வசிக்கிறவங்க வீட்டில் கீரி புல்லையே வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அதை அது முறையான ஒரு பயிற்சியை எடுத்துகிட்டு அதில் வீட்டில் வச்சுக்கலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக கீரி பிள்ளைகள் வந்து பாம்பை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அதை கொண்டுடும் இல்லைனா துரத்தி விட்டுடும் எப்படி ஃபினாயில் வாசனை வந்து பாம்புகளுக்கு பிடிக்காதோ அதே போல் சல்ஃபர் அதோட வாசனையும் பாம்புகளுக்கு பிடிக்காது சல்ஃபரை வந்து நம்ம வந்து இந்த அது வந்து அதோடய பவுடரோ அல்லது வந்து வெவ்வேறு ஃபார்மில் வந்து சல்ஃபர் கிடைக்கும் அந்த ஜன்னல்கள் அப்புறம் உள்ளே நுழையக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து சல்ஃபரை வந்து அதோட வாசனை வீசும்படியாக வச்சா பாம்புகள் உள்ளே நுழையிறதுக்கு தயங்கும் குறிப்பாக பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி சல்ஃபரோட நிறைய இருக்கும்படியாக நீங்கள் வைங்க இப்போ அதனால் சல்ஃபர் இருந்தால் பாம்புகள் வராது அதாவது சாப்பாட்டில் வந்து நம்ம எப்படி வெங்காயமும் பூண்டும் வந்து நமக்கு வந்து பல புற்றுநோய்கள் உட்பட பல வியாதிகளை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பாம்புக்கு கூட அதோடைய அந்த காரமான அந்த நெடி வந்து பக்கத்தில் வராதபடி தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி யூஸ் படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல பேஸ்ட் அப்போ பூண்டும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வேணும்னா உப்பு கூட தூவி அப்படி ஜன்னல் பக்கத்துல அல்லது கதவு பக்கத்துல அதோடைய வாசனை நம்ம வெளியில வரும்படியா அதை வந்து அங்கங்க நம்ம வந்து தூவி அல்லது தடவி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா குறிப்பா இந்த சீசன் வந்து ரொம்ப அதிகமாக பாம்புகள் உள்ள நுழையும் அதே போல நேபலினுடைய அந்த பால்ஸ் அதோட வாசனையும் பிடிக்காது பாம்புகளுக்கு ஸோ அதே வந்து வீடுகளோட ஜன்னல் ஓரங்களில் அப்படி வெளியில அது என்ட்ராகக்கூடிய இடங்களில் இடங்கள்ல வந்து நீங்க வந்து போட்டு அதே போல இந்த கிராம்பு கரும்பு லவங்கப்பட்டை இது நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது நிறைய விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அதோடைய வாசனையும் வந்து பாம்புகளுக்கு பிடிக்காது அதே போல அந்த அமோனியா அமோனியாவோடைய வாசனையும் பாம்புகளுக்கு பிடிக்காது வினிகர் நம்ம சொல்லணும் இல்லையா வீட்டில் நிறைய நம்ம யூஸ் படுத்துவோம் வினிகர் இருந்தாலும் அந்த வினிகரையும் கூட நம்ம வந்து அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அது நமக்கு என்ன முடியுதோ என்ன வீட்டில் இருக்கோ அது போல பண்ணலாம் ஒன்றுமே இல்லை லெமன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் லெமன் பெப்பர் அது கலந்த அதையும் கூட நம்ம வந்து வீட்டில் இது போல சீசன்ல வந்து அதை ஸ்பிரிங்கிள் பண்ணி வச்சிருந்தாலும் அதோடைய வாசனையும்